மதுரை ரயில் நிலையம் அருகே போடி லைனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா ரயிலில் தீ விபத்து, 9 பேர் பலி. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து தென்னிந்தியாவில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக 60-க்கும் மேற்பட்டோர் ஆகஸ்ட் 17 யாத்திரை பயணிகள் ரயில் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். இவர்கள் நேற்று நாகர்கோவில் பத்மநாப சுவாமி கோவில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று அதிகாலை மதுரை வந்தடைந்தனர். இவர்களின் ரயில் பெட்டி மதுரை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதுரை போடி லைனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ரயில் பெட்டியில் இருந்த பக்தர்கள் சிலிண்டர் மூலம் சமைக்க முற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் தீ பற்றியுள்ளது. இதனையடுத்து யாத்திரை பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கியுள்ளனர். இதில் 60 பேர் கீழே இறங்கிவிட்டதாகவும் 4-க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்றும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். தீயணைப்புத் துறையினர் ரயில் பெட்டியினை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் 9 பேர் தீயில் எரிந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் SS காலனி காவல் நிலைய போலீசாரும் விளக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அமைச்சர் மூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு நிலவரத்தை கேட்டறிந்தார். மேலும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து காயமடைந்த சக பயணிகளிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தார். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர்கள், இந்த விபத்து நடந்தவுடன் உடனடியாக இடத்திலே சென்ற சம்பவத்தை பார்வையிட செல்ல உத்தரவிட்டதன் பேரில் இங்கே உத்தரப்பிரதேசத்திலிருந்து யாத்திரை சென்று செல்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மொத்தம் 55 பேர். அதில் காலையில் 4:30 மதுரை வந்திருக்கு. சம்பவம் ஒரு 5:30 மாதிரி ஏதோ ட்ரெயினுக்குள்ள உள்ள டீ குடிக்கிற மாதிரியோ டீ குடிக்கிறதுக்காக அந்த காலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சேஃப்டிக்காக வெளியிலேயும் லாக் போட்டிருந்துருக்காங்க. ஊருக்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டவ்வு வெடித்ததில் இப்போ 9 பேரே இறந்து போயிருக்காங்க. மீதியெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அது மாதிரி டிஐஜி, அப்புறம் டிசி, அது மாதிரி எஸ்பி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. ரயில்வே துறையினுடைய போலீஸ் துறை வந்து இப்போ அதுக்கான அது மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்காக அவங்கள எடுத்து செல்ல இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கான நடவடிக்கை. இன்ஜுரிஸு இதுதான் இறந்தது தான் தெரியுது. அது கொண்டு போயிருக்கிறாங்க. மொத்தம் வந்ததில் 9 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடையாளம் தெரியாமல். இப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம நிதி நிவாரணம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க? அது சட்டத்தில் எப்படி இருக்கோ அப்படி தானே. ரயில்வேல அதில் எப்படி இருக்கிறதுனால இல்லை, 8 பேர் இறந்துருக்கிறத தெரியப்படுத்திருக்குது. ஒருத்தருக்கு வந்து அடையாளம் தெரியல. ஆனால் எல்லாருமே யூபியிலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க.